உங்கள் அன்பிற்குரியவர்களின் இறுதிச் சடங்குகள் மற்றும் கிரியைகளை ஏற்பாடு செய்வதற்கு உங்கள் கடினமான நேரத்தில் உங்களுக்கு வழிகாட்டவும் உதவவும் www.unitypuntalcare.com. வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவின் அரசியல் பொருளாதார நெருக்கடிகள் தணியாமல் தொடர்கின்றன. இதுவரை அவை தணிவுக்கு வெறும் அறிகுறிகளும் இல்லை. அதே போலவே போராட்டங்களில் கோரப்படுவதைப் போல கோட்டாபாய மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ முகங்கள் பதவி விலகும் அறிகுறிகளையும் இதுவரை தெளிவாக காட்டவில்லை. இந்த மாத இறுதியுடன் இந்திய கடனுதவியில் கிட்டும் எரிபொருள் இறக்குமதியும் முடிவுக்கு வருவதால் அதன் பின்னர் மீண்டும் கடுமையான நெருக்கடி நிலைமை தலைதூக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய கடனுதவியின் அடிப்படையில் எதிர்வரும் 22ஆம் தேதி அனுப்பப்படும் எரிபொருள் கப்பலுடன் சேர்த்து இந்தியா வழங்கிய 500 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி முடிவுக்கு வந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகையால் அதன் பின்னர் மீண்டும் நாடு பெரும் எரிபொருள் நெருக்கடிக்குள் விழுந்துவிடும் எனவும் பெரும் பஞ்ச நிலையை எதிர்நோக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகின்றது. இந்த நிலையில் இலங்கை தீவின் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வாக மேற்குலகமும் ஆட்சி மாற்றத்திற்கு பச்சை கொடி காட்டுவதாக தெரிகின்றது. ஸ்ரீலங்காவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி மேற்குலகின் ஆதரவை பெற்ற ஒருவருக்கு நாட்டின் தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டால் மேற்குலகின் உதவிகள் கிட்டுமென்ற சமீட்சைகள் இலங்கையில் உள்ள எதிரணிகளின் அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் மேற்குலகின் மூலம் உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக இலங்கை தீவில் ராஜபக்சக்களை அதிகாரத்திலிருந்து அகற்றும் வேலை திட்டத்தில் தற்போது எதிர்கட்சிகள் ஆர்வப்படுவது போல தெரிகின்றது. இதற்கு தோதாக நேற்று ஐரோப்பிய ஒன்றியமும் சில முக்கியமான மேற்குலக நாடுகளும் சேர்ந்து விடுத்த ஒரு அறிக்கையிடலில் நாசூக்கான வகையில் ஆட்சி மாற்றத்திற்கான பச்சை கொடி காட்டப்பட்டுள்ளது. அதேபோல ஐநாவும் நாட்டு மக்களின் விருப்பத்தை அரசாங்கம் பூர்த்தி செய்ய வேண்டும் என கூறி, அதாவது நாட்டு மக்கள் கோட்டாபாயவை பதவி விலக கோரிய நிலையில் அரசாங்கம் இவ்வாறான கோரிக்கையையும் கணக்கில் எடுக்க வேண்டும், பரிசீலிக்க வேண்டும் என்ற ஒரு சூட்சுமமான மொழியாடலை ஐநா செய்துள்ளது. வெளிப்படையான உரையாடல்களில் ஈடுபடுமாறு அழைப்பு விடுத்திருக்கும் ஐநா அமைதியான எதிர்ப்புகள் மற்றும் நியாயமான எதிர்ப்பு குரல்களை அடக்க அரசாங்கம் பல பிரயோகத்தை பயன்படுத்தக்கூடாதெனவும் எச்சரித்துள்ளது. இலங்கை தீவில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் முன்னர் விடுதலை புலிகளுடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் போர் நிறுத்தத்தை செய்து பேணிய அமைதி காலப்பகுதியில் மேற்குலகம் வழங்கிய நிதி உதவி உட்பட்ட உதவிகளுக்கு ஒப்பான நகர்வுகள் வழங்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆட்சி மாற்றத்தினால் மேற்குலகுக்கு ஏற்படும் நம்பிக்கையினூடாக நாட்டின் சுற்றுலாத்துறையையும் வெளிநாட்டு முதலீடுகளையும் மேற்குலகம் அதிகரிக்கும் என்ற பரிந்துரைகளும் முன்வைக்கப்படுவதால் மீண்டும் போராட்டங்கள் முனைப்பாகின்றன. அதன் அடிப்படையில் இன்று மீண்டும் கோட்டாபாய ராஜபக்சவின் அரசு தலைவர் செயலகத்துக்கு முன்னால் போராட்டம் ஒன்று வெடித்திருந்தது. கோட்டாபாயவை பதவி விலக கோரி முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டங்களுக்கு முதன்மையாக இன்று இந்த போராட்டம் இருந்தது. செயலகத்தை முற்றுகையிடும் வகையில் காலிமுகத்திடல் பகுதியில் இந்த போராட்டம் இந்த பதிவு பதியப்படும் வரை இடம்பெற்று வருவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் கொழும்பில் ஏற்பட்டது. இதேபோலவே அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று நடைபெற்று வருகின்றன. இந்த போராட்டச் சூழலில் அரசியல் ரீதியான அழுத்தங்களும் அதிகரித்து வருகின்றன. தற்போது அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வரும் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்குரிய நகர்வை எதிர்கட்சியான சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி முன்னெடுத்து வருகின்றது. அதன் அடிப்படையில் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவு கோரும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல மறுபுறத்தே அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்ச தொடர்ந்தும் பதவி விலக மறுத்தால் அவருக்கு எதிரான பதவி நீக்க பிரேரணையை, அதாவது அமெரிக்க பாணியிலான ஒரு இம்பீச் நகர்வை செய்வதற்கு தாமும் தயாராக இருப்பதாக ஜேவிபி கூறிக்கொள்கிறது. ஆனால் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பில் பதவி நீக்க பிரேரணையை முன்னகர்த்தி கொள்வது ஒரு சவாலான விடயம் என்பதால் ஜேவிபி தனது தரப்பில் எவ்வாறு கோட்டாபாய மீதான பதவி நீக்க பிரேரணையை சமர்ப்பிக்கப் போகின்றது என்பது அவலுக்குரிய ஒரு வினாவாக மாறியுள்ளது. இந்த நிலையில் நாட்டின் முக்கிய வீதிகள் மற்றும் பொதுமக்களின் இடங்களில் அன்றாட வாழ்க்கையை சீர்குலைக்கும் வகையில் போராட்டங்கள் நடைபெற்றால் பாதுகாப்பு தரப்பு அதில் தலையிடும் என்ற ஒரு அறிக்கையிடலை மீண்டும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்னா எச்சரிக்கை வடிவில் ஒரு அறிக்கையிடலை செய்துள்ளார். ஐநாவும் மேற்குலக நாடுகளும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது பல பிரயோகம் செய்யப்படக்கூடாதென எச்சரித்த நிலையில்
ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளர் இந்த அறிக்கையிடலை செய்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடியின் சாதக பலன்கள் தமிழகத்துக்கு கிட்டும் அறிகுறிகள் தெரிகின்றன. தற்போது இலங்கையில் நிலவும் கடுமையான மின்சார தட்டுப்பாடு நெருக்கடியின் காரணமாக உலகளாவிய ரீதியிலுள்ள பிரபலமான ஆடை தயாரிப்பு நிறுவனங்கள் ஸ்ரீலங்காவுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட சில தயாரிப்பு கட்டளைகளை தமிழகத்தின் திருப்பூர் ஆடை உற்பத்தி துறைக்கு திருப்ப தொடங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனை திருப்பூர் ஆடை ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் தலைவரும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதேபோல இலங்கையில் உள்ள தேயிலை தொழிற்சாலைகள் மின்வெட்டுகளை எதிர்கொள்வதால் அதன் உற்பத்திகளும் பாதிக்கப்பட்டுள்ளதால் தற்போது தமிழகத்தின் நீலகிரி தேயிலையை கொள்வனவு செய்ய வெளிநாடுகள் தலைப்படுவதும் தெரிகின்றது. இவை இலங்கை தீவை மையப்படுத்திய அதிர்வுகள். அடுத்து உலகளாவிய அதிர்வுகளை பார்த்தால், கிழக்கு உக்ரைனின் கிராமடோஸ்கில் உள்ள தொடருந்து நிலையம் மீது ரஷ்யா நடத்திய டோஷ்கா ஏ ரக ஏவுகணை தாக்குதலில் 5 சிறார்கள் உட்பட குறைந்தது 50 பேர் கொல்லப்பட்ட துன்பியல் சம்பவம் புதிய அதிர்வுகளையும் ரஷ்யா மீதான கண்டனங்களையும் உருவாக்கியுள்ளது. இந்த தாக்குதலில் 16 சிறார்கள் உட்பட 98 பேர் காயமடைந்துள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையே எதிர்வரும் மே 9 தேதிக்கிடையில் உக்ரைனில் ஒரு இராணுவ வெற்றியை பெற்றுக்கொள்ள ரஷ்யா முனைப்பாகியுள்ளதால் அதன் இராணுவ வியூகங்கள் அதிகரிக்கின்றன. இதற்காக சிரியாவில் ரஷ்யாவின் சார்பில் போர் நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்த அனுபவம் பெற்ற இராணுவ ஜெனரலை உக்ரேனிய இராணுவ நடவடிக்கைகளின் புதிய கட்டளை தளபதியாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் நியமித்திருப்பதாக தெரிகின்றது. தற்போது ரஷ்யாவின் தெற்கு இராணுவ மாவட்டத்தின் தளபதியாக இருக்கும் ஜெனரல் அலெக்சாண்டர் டுவார்னிகோவ் தற்போது உக்ரேனிய படையெடுப்புக்கு தலைமை தாங்கும் வகையில் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். 2 உலகப் போரில் ஜெர்மனிக்கு எதிரான இராணுவ வெற்றி தினத்தை ரஷ்யா வழமையாக மே 9 கொண்டாடுவது வழக்கம். அந்த நாளில் மொஸ்கோ செஞ்சேனை சதுக்கத்தில் ரஷ்ய இராணுவத்தின் படை அணிவகுப்பு மற்றும் அரசு தலைவரின் உரை இடம்பெறுவதும் வழக்கம். இந்த நிகழ்வுக்கு இன்னமும் 1 உள்ள நிலையில் அதற்கிடையில் உக்ரைனில் ஒரு வெற்றியை அடையும் நோக்கத்துடன் தற்போது ரஷ்யாவின் போர் வியூகங்கள் மாற்றப்பட்டுள்ளன. இறுதியாக பிரெஞ்சு அரசு தலைவர் தேர்தல் களத்தை நோக்கினால், நாளை இந்த அரசு தலைவர் தேர்தல் களத்தின் முதற் சுற்று வாக்களிப்பு இடம்பெறவுள்ளது. அதற்கான பரப்புரை களம் நேற்றிரவுடன் முடிவடைந்துவிட்டது. நாளை இடம்பெறும் இந்த வாக்களிப்பில் பிரெஞ்சு குடியுரிமை கொண்ட புலம்பெயர் தமிழ் வாக்காளர்கள் உட்பட மில்லியன் கணக்கான வாக்காளர்கள் வாக்களிக்க காத்துள்ளனர். வாக்களிப்புக்கு முன்னர் நேற்று வெளியான இறுதிக்கட்ட கருத்து கணிப்புகள் 2 தவணை ஆட்சிக்காக காத்திருக்கும் அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரோனுக்கு பெரிய சாதக நிலையை காட்டவில்லை. மாறாக அவருக்கு மிகப்பெரிய சவால் நிலை இந்த தேர்தலில் இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இளம் வாக்காளர்கள் தனக்கு வாக்களிக்க வேண்டுமென நேற்று தனது இறுதிக்கட்ட பரப்புரையில் மெக்ரன் அழைப்பு விடுத்திருக்கின்றார். முதற் சுற்று வாக்களிப்பில் முன்னர் எதிர்வு கூறப்பட்டதை விட அதிதீவிர வலதுசாரி வேட்பாளர் மெரீன் லுப்பென் நெருக்கமாக வந்திருப்பதை புதிய கருத்து கணிப்புகள் காட்டியுள்ளன. நாளை இடம்பெறும் வாக்களிப்பில் இமானுவேல் மெக்ரன் 26% வாக்குகளையும் மெரீன் லுப்பென் 25% வாக்குகளையும் எடுக்கலாம் என எதிர்வு கூறல்கள் வந்துள்ளன. இந்த புதிய கணிப்புகளால் தற்போது ஐரோப்பிய நிதி சந்தையாளர்களும் முதலீட்டாளர்களும் கவலை அடைந்திருக்கின்றனர். பிரான்சின் வரலாற்றில் வழமையாகவே வலதுசாரி இடதுசாரியாக இருக்கும் பாரம்பரிய தேர்தல் களம் 2017 முதல் சிதைவடைந்து தற்போது அதிதீவிர வலதுசாரி வேட்பாளர் இறுதிப் போட்டிக்குள் குதிக்கும் அளவிற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. எதுவாரோ நாளைய வாக்களிப்பின் முடிவு நாளை இரவு வாக்களிப்புக்கு பின்னான கருத்து கணிப்புகளின் மூலம் உடனடியாகவே தெரிந்துவிடும். இந்த நிலவரங்களை செய்தி வீச்சும் உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றது என்ற செய்தியுடன் இன்றைய செய்தி வீச்சு முடிவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.